எலான் மஸ்க் டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு கார்களை உண்டாக்குறது, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ராக்கெட் விடுறது, நியூரோலிங்க் அப்படின்னு மனிதர்கள் மூளையில் சிப் வைக்கிறது, ஸ்டார்லிங்க் அப்படின்னு பூமியை சுற்றி சேட்டலைட்ஸை நிப்பாட்டி வைக்கிறது அப்படின்னு டெக்னாலஜிக்கலாக ரொம்ப அட்வான்ஸான திங்கிங் கொண்ட ஒரு பர்சன் அப்படின்றதான் நமக்கு ஞாபகம் வரும். அதே சமயம் அவருடைய இன்னொரு பக்கம் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் தான். போன வருஷம் எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணோம். அந்த அளவுக்கு அவரை பற்றிய டாக்ஸ் அதில் நிறைய பாசிட்டிவாகவும் இருந்தது, நிறைய சர்ச்சைகளும் இருந்தது, பேசியிருந்தோம். என்னடா புது வருஷம் பிறந்துருச்சு இன்னும் ஒன்றுமே காணமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் எஸ் எலான் மஸ்க் மறுபடியும் சிக்கினார். மறுபடியும் அவருக்கு ஒரு புது தலைவலி. ரோபோட்டிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரோபோக்களால் மனிதர்களுக்கு பிரச்சனை. முதல் விஷயம் வேலைவாய்ப்பு போகுது அப்படிங்கிறதும், இன்னொரு விஷயம் நாளைக்கு ரோபோக்கள் மனிதர்களை ஆளும் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் மிட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளால் ரோபோக்கள் தப்பாக பிஹேவ் பண்ணும், தப்பான கமாண்டுகளால் அது வந்து மனிதர்களுக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இப்போ நடந்திருக்கு. எலான் மஸ்கோடைய இந்த டெஸ்லா கார் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் கார் மேக் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு ரோபோட் மனிதரை தாக்கி ரத்தக்கரை உண்டாக்கியிருக்கு. அப்போ மட்டும் கூட இருக்கிற ஒரு ஊழியர் போய் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் அமுக்கலனா அவர் அங்கேயே இறந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த விஷயத்தை எலான் மஸ்க் மூடி மறைத்தாரா? இந்த பிரச்சனை எப்படி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது? கடைசி 5 வருடங்களில் ரோபோக்களால் மனிதர்களுக்கு அதிகமான பிரச்சனைகளும் காயங்களும் இன்னும் சொல்லப்போனால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எலான் மஸ்கின் புதிய தலைவலி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. கிகா டெக்சாஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலை டெக்சாஸ் மாகாணத்தில் அமெரிக்காவில் இருக்குது. இங்கே தான் டெஸ்லாவுடைய எலக்ட்ரிக் கார்லாம் தயாரிக்கிறாங்க. அங்கே இந்த எலக்ட்ரிக் கார் உருவாக்குறதுக்கான ரோபோட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் நிறைய மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரோபோட்ஸ்னால் வந்து இந்த பெரிய பெரிய கரங்கள் கொண்ட ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரோபோட்ஸ். அது வந்து காரோடைய பாகங்கள்லாம் கன்வேர் பெல்ட்ஸில் வரும், அதை எடுத்து அதுவே என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், அது என்ன செய்யணுங்கிறதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரோபோட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து அந்த காரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அலுமினியம்லாம் கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரோபாட்ஸ், அந்த இடத்துல 3 ரோபாட்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 டிசேபிள்டாக இருக்குது, அது வேலை செய்யலை. ஒன்று மட்டும் ஆக்டிவாக இருக்குது. அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய் என்ன பண்ண போகிறாரு, அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறாரு. அப்பப்போ இந்த மாதிரி ரோபோட்ஸ்க்குலாம் வந்து இப்போ சின்ன மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க சாஃப்ட்வேரில் போய் அப்டேட் பண்ணால் அடுத்த முறை அது ஆட்டோமேட்டடாக கரெக்டாக செய்யும். ஸோ இப்படி ரோபோட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது அதோடைய மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுவாங்க. இப்படி அவர் இந்த 3 ரோபோட்ஸ்க்கு அப்டேட் பண்ணும்போது 2 டிசேபிள்டாக ஆஃபில் இருக்குது, ஆனால் ஒன்று வந்து கவனக்குறைவாக அது ஆன்லேயே இருந்திருக்கு. இது கவனிக்காமல் அந்த 3வது ரோபோட்டை போய் இவர் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது மல் ஃபங்க்ஷன், அந்த சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையால் கமாண்ட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அந்த ரோபோட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரோபோட் வழக்கமாக கன்வேயர் பெல்ட்டில் வரக்கூடிய காரை அப்படி எடுத்து மேலே மாட்டி அப்படி கட் பண்ணக்கூடிய அந்த வேலையெல்லாம் செய்யும் இல்லையா, அந்த மாதிரி மல் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிச்சு, அந்த ஊழியரை அந்த இன்ஜினியரை அப்படியே அதோடைய கையால் பிடிச்சி இப்படி தூக்கி மேலே நிறுத்திடுச்சு, செவத்தில் அப்படியே மேலே ஒட்டிடுச்சு. அந்த ரோபோட்டோடைய ஆம் எட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்படி அந்த ரோபோ அவரை பிடிச்சி தூக்கி மேலே நிப்பாட்டிருக்கு. பக்கத்தில் அவருக்கு என்ன செய்யறது ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. அந்த நேரம் நல்ல வேலையாக பக்கத்தில் இருந்த ஒரு கோவர்க்கர், அவர் கூட வேலை செய்கிறவர், ஓடி போய் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் வந்து அமுக்கியிருக்கிறாரு. அமுக்கினோடனே மேலேருந்து அந்த அலுமினியம்லாம் கட் பண்ணி வரக்கூடிய அந்த ஸ்க்ராப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் இருக்கும், அதில் வந்து தொப்புன்னு போட்டோடனே அவர் அப்படியே அதில் வழுக்கி கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து எழுந்தவர் உடல் காயங்களோட ரத்த கரைகளோட வந்து மீண்டிருக்கிறார். அவருடைய இடது கையில் வந்து அடிபட்டுருக்கு, மணிக்கட்டில் அடிபட்டுருக்கு, முதுகில் வந்து அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நல்ல வேலையாக எலும்பு முறிவோ இல்லை வேற ஏதாவது ஷார்ப்பாக உடம்புல போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஆபத்து எதுவும் நிகழல. இந்த இன்சிடென்ட்க்கு விட்னஸ் இருக்கு. அந்த கோவர்க்கர் இல்லாமல் இன்னும் 2 பேர் அங்கிருந்து இந்த சம்பவத்தை பார்த்து அப்படி அதிர்ச்சி ஆகிருக்கிறாங்க. நல்ல வேலையாக அங்கே 2 பேர் விட்னஸ் பண்ணதால தான் இந்த விஷயம் வெளியில் வந்தது, இல்லாட்டி இது வெளியே வந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னா இப்போ சமீபத்திலேயோ இல்லை போன வருஷத்துலேயோ இல்லை 2021 நடந்திருக்கு. ஃபெடரல் ரெகுலேட்டர்ஸில் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் நடந்த ஆக்சிடென்ட்ஸ் இல்லை யார் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சப்மிட் பண்ணும்போது 2021 இப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த இன்ஜுரி ரிப்போர்ட் வந்து டிராவிஸ் கவுண்டியில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரெகுலேட்டர்ஸ்க்கு சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் இந்த வருடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஊழியர்கள் யார் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்கள் கம்பெனியாக அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க. ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது இந்த விஷயம் அதில் இருந்திருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அங்கே US ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்ட்ரிக்டா, ஒவ்வொரு ஃபேக்டரியிலும் ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும். இப்படி அவங்களுக்கு வருடா வருடம் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டெய்லி மெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து எப்படியும் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சுட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்காக வெளில கொண்டு வந்துட்டாங்க. டெய்லி மெயில் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் படித்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க.
டெஸ்லா ஃபேக்ட்ரிஸில் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. போன வருடம் இதே மாதிரி ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்தார். அந்த விஷயத்தெல்லாம் இவங்க இதில் சப்மிட் பண்ணவே இல்லை. 2000 ஏக்கர் உள்ள மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இது. இது கட்டும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து அந்த அதீத வெப்பத்தால் வந்து இறந்து போனார். அதெல்லாம் கூட அவங்க எதுவுமே இதெல்லாம் காட்டவே இல்லை அப்படின்னு அந்த நகரத்துடைய மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்கிறார். யூஎஸ் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுடைய ரிப்போர்ட் படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 30 ஒருவர் வந்து இந்த மாதிரி காயமாகறாங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த டெஸ்லா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 21 ஒருவர் வந்து இன்ஜுரி ஆகிறார். அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஹை இன்ஜுரி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பத்திரிகையை ரகசியமாக கரண்ட்டாக இப்போ வந்து டெஸ்லாவில் வேலை செய்கிறவங்க, முன்னாள் டெஸ்லாவில் வேலை செஞ்சுட்டு வெளில போனவங்க இவங்ககிட்டலாம் போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்ரேஷன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அதிக ரிஸ்க் இருக்குது டெஸ்லாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரத்துடைய பாதுகாப்பு அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, 2022 கூட டெஸ்லா கம்பெனியில் வந்து நீருக்கு அடியில் வந்து இந்த அலுமினியத்தை உருக்கி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி நடக்கும்பொழுது வந்து ஒரு சோனிக் பூம் சவுண்டோடு வந்து மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. ஸோ இப்படி வந்து டெஸ்லா அங்கே வேலை செய்பவர்களுக்கான பாதுகாப்பு விஷயங்களில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறதாக பெரும் புகார்கள். ஓகே, இந்த புகார்களுக்கெல்லாம் எலான் மஸ்கோடைய ரிப்ளை என்ன? அஃபிஷியலாக நிறைய ஊடகங்கள் மெயில் பண்ணி கேட்குறாங்க. எலான் மஸ்க் வழக்கம் போல் அதுக்கெல்லாம் எந்த ரிப்ளையும் பண்ணலை. அதாவது அவருடைய சோஷியல் தளம் இருக்குல்ல எக்ஸ், அங்கே வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் டேக் பண்ணி மறுபடியும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவர் ஜஸ்ட் அப்சர்வ்ட் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறார். இதெல்லாம் வந்து ஒரு அபத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போயிடுறார். கடைசி ஒரு 15-20 வந்து ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்து ரோபோட்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ், சில டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸை வந்து நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் வந்து அதிகமாக இருக்குது. போன வருஷம் 2023 சவுத் கொரியாவில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பேக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அது வந்து கன்வேயர் பெல்ட்டில் வரும்போது அப்படியே ப்ரெஸ் பண்ணி பேக் பண்ணும், அந்த ரோபோவில் வந்து ஒரு பழுது ஏற்படுது, ஒரு ஊழியர் வந்து உயிரிழக்கிறார். 2022 ரஷ்யாவில் மாஸ்கோவில் வந்து ஒரு செஸ் போட்டி நடக்குது. ஒரு 7 சிறுவன், அவன் கூட ஆப்போசிட்டில் ஆடுறது யாருன்னா ஒரு ரோபோ, ரோபோ ஆர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்டிக் ஹேண்ட் வந்து கூட ஆடுது. அப்படி ஆடும்பொழுது ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கவுண்டர் மூமெண்ட் அது வந்து வைக்கும், ஆனால் எந்த ஒரு சென்சாரும் பொருத்தப்படலை. ஆப்போசிட்டில் ஆடிட்டு இருக்காங்களா, அவங்க கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை நோட் பண்ணலை. அதனால் என்ன ஆகுது, இந்த பையன் மூவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அதோடைய மூவ்மெண்ட் அதை உடனே ஸ்டார்ட் பண்ணி அந்த பையனுடைய கையை வந்து விரலை வந்து நசுக்கிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த பையனுடைய விரல் எலும்புகள் உடைபடும் நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ்லாம் கூட யூடியூப்ல அப்படியே இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பதட்டமாக இருக்குது. 2018 சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பெரிய பெரிய ஸ்க்ரூ ராட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 3/4 கொண்டது, அது வந்து பொருத்தக்கூடிய ஒரு ரோபோ. அதோடைய மல் ஃபங்க்ஷனால் ஒரு ஊழியர் மேலே வந்து அந்த ஸ்க்ரூ பொருத்த ஆரம்பிச்சிருச்சு. அவரோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8, அவருடைய செஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு 10 1/3 அவர் உடம்புல இறக்கியிருக்கு. அதீத காயங்கள், பட் நல்ல வழியாக அவர் உயிர் பிழைத்தார். அதே 2018 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஊபருடைய ப்ரோட்டோடைப் ஒன்று செல்ஃப் டிரைவிங் கார் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அந்த கார் வந்து தானாக வண்டி ஓடுது, கூட ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஊபர் இன்ஜினியர் வந்து சேஃப்டிக்கு இருக்கிறார். அப்போ 49 மதிக்கத்தக்க ஒரு லேடி வந்து சைக்கிளில் அப்படி போகும்போது இந்த வண்டி போய் இடித்து கிராஷ் ஆகிடுது. ஆக்சுவலாக பெடஸ்ட்ரியன் யாராவது குறுக்கில் வந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வண்டி நின்றுருக்கணும், ஆனால் அதில் இருக்க சென்சார் பழுது ஏதோ காரணமாக வந்து அது நடக்கலை. அப்போ அந்த ஊபர் இன்ஜினியர் அங்கே பிரேக் பண்ணியிருக்கணும், அவர் ஏன் பண்ணலை அப்படின்னா அந்த டைமில் வந்து ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு இருந்துருக்கிறார். அந்த பெண்மணி இறந்து போகிறாங்க. முதல் முறையாக ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் ஒரு ஆக்சிடென்ட்டை உண்டாக்கி முதல் கேஸ் அப்படிங்கிறது அதுதான் வரலாற்றில். இதே போல் 2015 இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சர்ஜரி வந்து ரோபோட்டிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ரோபோட் ஏற்பட்ட ஒரு மல் ஃபங்க்ஷன் காரணமாக அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் சர்ஜரி சரியாக பண்ண முடியல. அதே 2015 ஜூன் ஃபோக்ஸ் வேகன் கம்பெனி ஜெர்மனியில் அதோடைய ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒருவர் இறக்கிறார். இப்படி இன்னும் நிறைய ஆக்சிடென்ட்டை சொல்லிகிட்டே போகலாம். இப்போ துறை சார்ந்தவர்கள்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸ் பயன்படுத்துறதெல்லாம் நிறைய ரிஸ்க் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ அதனால் நம்ம வந்து ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸே வேணாம் அப்படின்னு சொல்ல போகிறோமா அப்படின்னா, பிரச்சனைகளை இன்னும் நம்ம சரி செய்யணும். முதல்ல வாகனங்கள் வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது, நிறைய ஆக்சிடென்ட் வந்தது, அதுக்காக இன்றைக்கி நம்ம வாகனம் பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? அப்படி இந்த ரோபோட்டுகளுடைய எழுச்சி வரும்போது பிரச்சனைகளும் சேர்ந்து வரும், அதை நம்ம வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ரோபோட்ஸ் இல்லாத ஃபேக்ட்ரிலாம் பிரச்சனை இல்லையானா அங்கேயும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அங்கேயும் பிரச்சனைகள் நடக்குது. அப்போ இந்த ரோபோட்ஸ்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைகளை தான் நம்ம முதல்ல சரி செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் இது ரோபோட்ஸுடைய பிரச்சனையே கிடையாது, அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுன இன்ஜினியர்ஸுடைய பிழை. இந்த ஊபர் கேஸில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய டிரைவர் ஃபோன் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்து மனிதர்களுடைய குறையும் இதிலேருந்து இன்வால்வ் ஆகிருக்கு. எது எப்படியோ வழக்கம் போல் ஒரு டெக்னாலஜி வரும்போது அதோடு சேர்ந்து பிரச்சனைகளும் வரும். எப்பொழுது அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படுதோ அப்போ தான் அந்த டெக்னாலஜி சஸ்டெயின் ஆகி நிற்கும், இல்லாட்டி அது அழிந்து போகும். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயோட. நன்றி.